வெல்கம் பேக். எங்கேருந்து ரீல்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். நானும் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஒரு ரீல்ஸை பண்ணியிருக்கேன். ஆமாம், பாராட்ட. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஏய், அதோடா ப்ரோ, ஆண்டோ கால் பண்ணி கேளுங்க, ஏன் இன்னும் வரலன்னு. உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கான் அவன். ஹாய் ப்ரோ. பாய் ப்ரோ. ஏய், இது இல்லை. ஏய், காரா காரா. ஏய், காரா காரா. நான் கார் தான், அதோ போது காரு. ஏய், உனக்கு கொஞ்சம் உடம்பு ஏறினதுக்காக நீ இப்படி வண்டியெல்லாம் மதிக்காமல் ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது. விலாக் எடுத்துகிட்டே வந்துருக்கும் போது ரயன் ப்ரோ வந்துட்டாரா? ஸோ நான் விலாகை மறந்துட்டு அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போ எங்கே நான் ரீல்ஸை முடிச்சுட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். நான் சுகேலு அப்புறம் அமல். ஆமாம், அமல். இப்போ எப்படி, இப்போ நானும் அமலும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கும்? இப்போ இல்லை இல்லை. ஏய், இப்போ நான் தம்பி மாதிரி இருக்கேன், நீ அண்ணன் மாதிரி. ஏய், வா, அது வாயால் சொல்லலாம், ஆனால் நீ தான் அண்ணன். அண்ணன்ற பதவி ஒன்று கொடுத்துட்டாங்க. அடுத்த தடவை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் கட் பண்ணிக்கோங்கடா ப்ரோ. ஒரே மாதிரி இப்போ கூட இல்லை. இப்போ நான் ஹேர் கட் பண்ணல. நான் வந்து அது இவனை மாதிரி இருக்கும்னு நினச்சிலாம் பண்ணல. ஆனால் நான் பண்ணது அப்படி மாறிடுச்சு. ஆனால் அதை ஹேர் கட்டாக அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் அமலான்லாம் வந்து கேட்டாங்களே. ஏய் ப்ரோ, அமல் உன் ஃபேன்ஸ்க்குலாம் நான் வந்து நிறைய டெஸ்ட்லாம் வச்சேன். சரி, யாருன்னு கரெக்டாக கெஸ் பண்ணுனா அமல். இல்லை, நான் அனல். நீ எப்படி பிக் ஃபேன் ஆனா நீ கேட்டவன் ஃபேன்ஸ் கிட்ட. ஏய் ஏய், ஃபேன்ஸ் கிட்ட ஜாலியாக பேசணும், மதிக்கலாம் சொல்லக்கூடாது. இராணி டீ ஸ்டால். ஓ, அமல் வந்து வரலன்னு சொல்லிட்டான். இப்போ நானும் சுகேலும் மட்டும்தான் வந்திருக்கோம். அமல் வந்து லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்போ நானும் சுகேலும் தான் வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக டீ ஒரு பப்ஸை சாப்பிட்டு கிளம்பி தீபன் வீட்டுக்கு போயிட்டு எம்டியை எடுத்துகிட்டு கிளம்பி தெரில, என்ன பிளானுன்னு தெரில. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் போனால் வெஜ்ஜு, இன்னொரு ஃபங்க்ஷன் போனால் நான்வெஜ்ஜு. அண்ணன் நம்பி தான் நான் இங்கே வந்திருக்கேன். டீயில் ஏதாவது குறை இருந்தால் ஒன்று தான் சொல்லுவேன். அவ்வளோ இன்ஸ்பிரேஷன்லாம் போட்டு நம்ம குடிக்கூடாது. இல்லை, நான் குடிப்பேன். இல்லை, கேவலமான டீ தான் குடிப்பேன். நான் குடிப்பேன், ஏன்னா நான் ஒரு டீ லவர். நினச்சேன் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. எனக்கு நார்மல் டீ கடையில் இருக்குங்கள அந்த மாதிரி தான் பிடிக்கும். இராணி டீ ப்ரோ, இராணி டீ இப்படி தான். இராணி டீ இப்படி தான் இருக்கும். அது ஒரு தனி டீயா? சவுதி அரேபியன்ஸ்லாம், சவுதி அரேபியன்ஸ்லாம் குடிக்கிறதா? ஏய், பேர் அப்படி வச்சுருக்காங்கன்றதுக்காக நீ முடிவு பண்ணுறியா? இல்லை, நம்ம அந்த டீ குடித்தது இல்லை. ஆனால் இராணினா அதுதான், அந்த இரான்ஸ் ஏதோ இரானி இராணி இரானின்றான், சவுதின்றான். எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நீ சொல்லு. ஒரு சேஸ் போட்டுவோம். டீ அடிச்சாலும் சரி, ஃபுல் அடிச்சாலும் சரி, சேஸ் ப்ரோ. போலாமா? கோ வா. இப்ப ஸ்ட்ரைட்டா வண்டி எடுத்துட்டு போயிடலாம்ண்ணா. டீயும் பப்ஸும் குடித்து சாப்பிட்டு அப்படியே வந்துட்டேங்க வீட்டுக்கு. வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மல் வந்து ஜிம்முக்கு போயிட்டான், நான் வந்து இப்போது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். ஆக்சுவலாக ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து வீட்டு பக்கத்தில் தான். ஸோ அது வந்து ஒரு 9:00 இல்லைனா 8:30 அந்த மாதிரி போயிடுவேன். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அங்கே வந்து இப்போது நான், ஆண்டோ, பிரசாந்த் அப்புறம் ஜெனித், நாங்கள் நாலு பேரும் வந்து கிளம்பி போகிறோம். இப்போ பிரசாந்த் தான் கால் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் லேட் பண்ணிட்டேன். இப்போ வ்ளாக் வர எடுத்துகிட்ருக்கேன்னா, ஐ திங்க் இந்த வ்ளாகை பார்க்கும்போது பின்னாடி ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் கேட்குதா? ஸோ எனக்கு கால் வருது. நான் அப்படியே நாங்கள் வந்து போங்க போக நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். நானே சொல்லுறேன், இப்போ மட்டும்தான். ஆ, ஓஜி கிராஃப்ஸ் பா. ஓடுறா டே. ஓகே. ஏய், ஃப்ளாஷ் ஆன் பண்ணு. சாரி. ஓகே வா. ப்ரேக். நாங்கள் சும்மா மண்ணுக்கு தான் உங்க கூட சாப்பிடுவோம். நாங்கள் வெஜ்ஜிஸ்லாம் தொடுறதில்ல. நம்ம வெஜ்ஜி தான்ப்பா. நான் வெஜ்ஜி தான் ப்ரோ. வாங்க வாங்க வாங்கப்பா. எல்லாரும் டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வந்துருக்காங்க. இவ்வளோ பெருசாக இருக்கு. எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். பிரசாந்த் ஓஜி கிராக்ஸ் வாங்கிக்கிறாப்பல வசதி. ஏய், எவ்வளோடா கிராக்ஸ், 6000 ரூபாவா? 2000. என்னடா சின்னதா இருக்கு கிராக்ஸ். பட்டு தரேன் ப்ரோ. கரெக்ட். ஏய், சின்னதா இருக்கு ப்ரோ. ஆண்டோ பார்த்தீங்களா, ஒரிஜினல் இது அப்படின்னு நான் சொல்லுவேன், ஆனால் யாரும் நம்பாதீங்க. ஏய், பேண்ட் எங்கடா, புதுசா இருக்கு. ஏய், பேண்ட் நல்லா இருக்கா? ஜாகஸா? ஏய், அவன் நல்லா எடுத்துறான். ஏய், இவர் போய், ஏய் இவர் பாருப்பா, பயங்கரமா இருக்காரு. ஏய், பூட்.
நீ ஒரு ரைடரா இல்லடா பிரீக்கி தான அது இல்ல இல்ல நல்லா தான் இருக்கு வெயிட் வழுகாயி நல்லா தான் இருக்கு ஃபங்க்ஷன் போற ஒரு ஆர்வத்துல வண்டி ஆஃப் பண்ணாமலே கிளம்பிட்டு ஹெல்மெட்லாம் விட்டு ஏய் நீ ஹெல்மெட் கேக்கலாம் நான் வந்துருப்பேன் தெரியுமா ஏதோ ஒரு மைண்ட் செட்ல சோ ஓடு வண்டி இருந்திருக்காதா லாக் அதெல்லாம் பாத்துங்க நான் லாக் பண்ணி சாவி ஏத்துட்டேன் போலாமா இந்த சட்டெல்லாம் நான் வாங்கி ரெண்டு வருஷம் மேலே ஆகுது ஆனால் நான் ரேராக யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணதே இல்லை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இல்லை எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் ஒரு மூணு நாலு வாட்டி போட்டிருப்பேன் இந்த நாய் என்ன திடீர்னு ஹைட் ஆன மாதிரி தெரியுது அதான் பார்க்குறேன் என்னடா திடீர்னு கொஞ்சம் ஹைட் ஆகிட்டுக்கிறான் இவன் எப்பவுமே ஆகிட்டு ஒரு ஹை சொல்லிட்டு ஏ ஆமாண்டா இல்லை எத்தோடனே பந்திக்கு போகக்கூடாது இன்வைட் பண்ணவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஷேக் ஹேண்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொட்டிக்க போனோம் டேய் மானம் கட்டவனே போதும்ல ட்ரெஸ்ஸு ஏய் ஜெனித் அவன் ட்ரெஸ்ஸு நல்லா போட்டிருக்கான்றதுக்காக வளைச்சி வளைச்சி போட்டோ எடுக்கிறான்டா தெரியுதா போதும் சரி என்ன இத்தனை சைக்கிள் ரெண்டு கூப்பிட்டுக்கிறியா சைக்கிள் எல்லாம் அவன் கூட ஒரு போட்டோ எடுக்கணும் என் கூட எடுத்துக்க போறியா என் கூட என்னத்துக்கு போட்டோ எடுத்துக்கிறேன் எதுக்கு அப்படி வாயை திறந்து வச்ச நாங்கள் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஏன்னா எங்களுக்கு அங்கே பிரியாணி வெயிட் பண்ணுது இன்னொரு ஃபங்க்ஷனில் நான் டாமா தானே இன்னொரு ஃபங்க்ஷன் போகிறோம் பிரியாணியை சாப்பிட்றோம் ஏ ஜெனித்தே அப்படி அவள் தானா வெஜிடேரியனாக மாறிட்டியா இன்னைக்கு மட்டுமா மண்டபம் பேர் நான் சொன்னா எம்ஆர்சி ஷார்ட்டா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து வீடியோ எடுத்துருக்கலாம் ஆனா அம்மல் அங்க ஃபங்க்ஷன் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரீச் ஆயாச்சு செகண்ட் மேரேஜ் அவனுக்கு இங்க பாருங்க அமல் நிக்கிறா போல இங்க பாருங்க பிரசாந்த் இங்க பாருங்க ஆண்டோ ஆண்டோ சின்னதோ ஆண்டோ சின்னதோடா ஆண்டோ சின்னதோ ஆண்டோ சின்னதோ உங்க கூட ஆடுனா அங்க ஓரமா நின்னு ஆடிக்கிட்டு இருக்கான்
நான் வீடியோ எடுத்ததுனால தான் ஆடல, இல்லை நானும் ஆட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பேன். ஏய் நான் டிஜே போட்டுனேன்டா உள்ளே நீங்கள் ஆடுறதுக்காக. தம்பி பிரசாந்த் ஒரே ஜாலி தான். ஏய் பாகதே இப்போதான் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம். இங்கே அங்கே வெஜ்ஜு ப்ரோ, அங்கே வெஜ்ஜு, இங்கே பிரியாணி. கண்டுபிடிப்புடா, அங்கே வெஜ்ஜுன்னா அங்கே வெஜ்ஜுன்றான்டா அவன். அண்ணன் கண்டுட்டு வெஜ்ஜு இருந்த மாதிரி இல்லை, அம்மளை பார்த்தா பிராமின் மாதிரி இருக்கு போல. ஏய் ரெடியாட்டு, அதுக்கெல்லாம் இவ்வளோ பேர் இடம் கொடுத்துருக்காங்கல்ல, அங்கங்கன்னா போடுறான் வேஸ்ட் ஏற்றி இங்கே வைக்கிறான். சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிட்டு தான் வயிற்றுல ஸ்டோன் வருதான். எங்கே வந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது எனக்கு. சின்னதோ சின்னதோ எப்போ கட்டினாங்கன்னு தெரியல. பிரியாணி சாப்பிடலான்னு ஆசையாக வந்தேன். யாரடா எடுக்கிறாண்டா ஒரு மாதிரி பண்ணுறேன். சொல்கிறேன், பிரியாணி சாப்பிட்லான்னு ஆசையாக வந்தேன். அங்கே போய் வெஜ்ஜு சாப்பிட்டதுனால இப்போ வயிறு திம்மனு இருக்குது, ஆனால் வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல. வாங்க அவங்கள பிடி பிடின்னு முடிக்கிறாங்க, கைட்டுறாங்க. ஏ சாப்பிட்டியாடா பிரசாந்த், மிச்சம் வச்சா தானே, திறந்து காட்டு. அவன் முடிச்சிட்டான்டா. அங்கே போய் எவ்வளோ வச்சுக்கிறான் பாரு. என்னடா அப்படியே வேஸ்ட்டு சாப்பாடு, ஏன்டா அரிசியை வேஸ்ட் பண்ணுறீங்க, விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. லாக் எடுக்கிறதுனால இப்படிலாம் பேச முடியாது. நான் சாப்பிட மாட்டேன்னு அதிகமாக உனக்கே தெரியும். நீ போய் சொன்னவன் உனக்கு கிடையாது, ஓடி போய். சின்னதோ சின்னதோ, இனி நான் இதை எடுத்துக்கிறேன், இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. அப்படியே அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்துங்க வை. ஏய் உன்னை வாங்க சொல்ல, ஸ்பூன் எடுத்து வையின்னு. ஆல்ரெடி தொண்டை காலி, இதில் ஐஸ் வேற சாப்பிட்றது. நாளைக்கு இல்லை, நாளைக்கு கால் பண்ணியில ஆண்டோ பேசுவான். நான் நல்லா பேசுவேன், ஆண்டோ டவர் இல்லையாடா, எதுவுமே கேட்க மாட்டேங்குதுன்னு. பார்த்தா காற்று தான் வெளியே வரும். நாளைக்கு உயிரோடு இருப்பியாடா. ஏதோ பரவாயில்ல, என்னத்து பண்ண விமிகிரி விமிகிரி தான் பண்ணுகிறேன். சாப்பிடு சாப்பிடு, சரி வாக்கில போகலாம். என்ன சொல்கிறது, ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நேரம் ஆகுது, அப்படியே மந்தமாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு போன ஃபங்க்ஷன்லேயும் வந்து ஃபுட்டு நல்லா தான் இருந்தது. அங்கே அந்த ஃபயர் பீடாவா, நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு சின்ன பையன் வாயில் எடுத்து போடுறாங்க, நெருப்போடே போட்டாங்களா. சரி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இங்கே வர்றதுக்கு டைம் ஆனதுனால நான் அதெல்லாம் பண்ணல. ஜஸ்ட்டு ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டு கிளம்பி நான் வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்து பிரியாணி கொஞ்சம்தாங்க சாப்பிட்டேன். பிரியாணி நானும் வந்து மிச்சம் வச்சிட்டேன், என்னாலையும் சாப்பிட முடியல. மிச்சம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயும் உட்காந்து ஸ்வாகத்து நாங்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு ஸோ கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்க போகிறேன். ஸோ இப்போ இந்த வ்ளாகை நான் இதோட ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்புறேன் கைஸ். டாடா பாய் பை, டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ. Bye.